இந்த பாலி ட்ரிப்பை நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம் ஹாலிடேஸ். அவங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் மட்டும் இல்லை, இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே போகணுனாலும் உங்களுக்கு வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெட் பாடிஸ் வந்து புதைக்க மாட்டாங்க. ஸோ இதில் தான் நம்ம போகிறோம். பண்ணாங்கன்னா கிட்னாப் பண்ணிடுவாங்களாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த போட் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கு. 1 வீக் ஆகோ அந்த டெட் பாடி இருக்கான். சத்தியமா ரியலாடா இது? ஸோ இவர் வந்து இப்போதான் இறந்துருக்காரு. என்ன புதைக்க மாட்டாங்க, அப்படியே சர்ஃபேஸ்ல வச்சு சுத்தி மரத்தை வந்து சுத்தி குத்தி வச்சிருவாங்க. எப்படிடா? வாட்ஸ் த ட்ரீ நேம்? தி டெட் பாடி சரவுண்டட் ட்ரீ. தருமன்யான் இந்த லேக் வழியா போறோம், போவோம், வேற லெவல் பண்ணுவோம். ஓகே, வந்தாச்சு. ஸோ இதான் வந்து மவுண்ட் பத்தூர் லேக், அண்ட் அதான் வந்து நம்மளோட மவுண்ட் பட்டூர். நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா மவுண்ட் பட்டூர் மவுண்டைன்னு சொல்ல வந்தேன், பட் இதான் மவுண்ட் பட்டூர். அண்ட் இது வந்து மவுண்ட் பட்டூர் லேக். ஸோ இதில் தான் நம்ம போகிறோம். ஸோ சுடுகாடே, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. இங்கே எல்லாமே எம்ஆர்பியோட அதிகமாக தான் சொல்கிறாங்க, பட் இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, ஸோ அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சரக்கு பாட்டிலாம் விற்கிறாங்க ப்ரோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரில். ஓகே, வாங்கிட்டு கிளம்பு. ஓகே, லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கோம். என்னடா போட்டே இப்படி இருக்கு, பாலடைஞ்சு போய். ஓகே, ஏறிட்டோம் போட்டு. எம்மாடி சாயுதுடா, எம்மாடி நான் அந்த பக்கம் உட்காந்ததுனால தான் சாயுதோ. எம்மாடி எடா, இது பயங்கர பயமா இருக்குடா. முதலைக்கு பிறந்தவளை இந்த முதலே சொல்லப்படாதானா? அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? ஓகே, அந்த வில்லேஜ்க்கு வந்துட்டோம். லைட்டா ஒரு கேரளா வைப்ஸ் இருக்குல்லடா. கேரளா வைப்ஸ் இருக்கு அண்ட் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கு. சில இன்னொன்னு தான், நம்ம தெருக்குள்ள என்டர் ஆகுறோம். வேற மாதிரி இல்ல, இவங்க மட்டும் தனியா வாழுறாங்கல்ல. ஓகே, லெட்ஸ் கோ. போலாம். ஒரு பணத்தை பாக்குறதுக்கு இவ்வளவு ஆசையா? விட்டு போயிட்டியடா மறுபடியும். இங்க வந்து எங்க அம்மா அம்சாங்க பாரு. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும். அப்படியே குதிச்சிரு, நக்கு செத்த பையல. உனக்கு சிரிப்பு தான் வருது, வேற என்ன பண்ண? இப்ப நம்ம வில்லேஜ்குள்ள இருக்கோம்.
ஆக்சுவலி இருக்க பீப்புள்லாம் வந்து நார்மலா தான் இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா எதுவும் போடல. ரொம்ப எதிர்பார்த்தேன். வணக்கம் மங்காலி. வீடு எல்லாம் இருக்கு, டவர் எல்லாம் இருக்கு, நார்மல் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கு, பட் கொஞ்சம் வித்தியாசமான வைப்ஸ் இருக்கு. சோ கல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறவங்க இங்க வரலாம். அந்த அவங்க கிட்ட எல்லாம் பேசணும்னா நிறைய தெரிய வரும். ஓகே, வில்லேஜே அவ்வளவுதான். உள்ள என்டர் ஆனோம், ஒரு முக்கு சந்து முடிஞ்சது வில்லேஜ். சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பக்கத்து பக்கத்துல இருக்கும். நான் எதுக்கு எனக்கு குலைக்குது, எனக்குன்னே வருவீங்களாடா. ராம் கூட பிறந்திருப்பு போல்றோம், இப்படி கத்துறாங்க. ஆக்சுவலி வந்து இங்க முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்களா, இப்ப நிறைய பேர் வர்றது இல்லையா, என்ன காரணம்னா, ஏய் நீ ஏன் கத்திட்டே இருக்க, அறிவிட்ட நாய அறிவில்ல உனக்கு, புரியுது நாங்க வெளியாளுதான், கொஞ்ச நேரம் அடங்கு சரியா. ஃபெபியே கொண்டு விட்டுருவேன். ஏ சோழியால வரவங்க எல்லாம் வந்து ஏமாத்தே இருக்காங்களாம். போட்டு கூட்டு வந்து காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு போட்ல ஏத்தி விட்டு அங்கேயும் காசு கொடுங்க அப்படின்றாங்களாம். சோ அதனால இங்க வந்து டூரிசம் கம்மி ஆயிடுச்சு, நிறைய பேர் வரதில்லன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம மட்டும்தான் அந்த ஹோல் வில்லேஜ்ல இருக்கும், சொல்லவே இல்லை. அப்புறம் நார்மலா மத்த பசங்க இருக்காங்க, அங்க குட்டி பசங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. தெரியுதான் தெரியல, பட் அந்த பசங்க எல்லாம் உட்காந்து போன்ல கேம் விளையாடுறாங்க. இங்க மட்டும் கிடையாது, எல்லா உள்ள குட்டி பசங்களுக்கு கேம் விளையாடுறது வேலையா போச்சு, என்னையும் சேர்த்து. அட வெக்கம் கட்டுவீங்களா. சோ யா, இது வந்து ஒரு பெரிய கோவில். இந்த கோவில் வந்து இப்ப பராமரிக்கப்படாம இப்படி அபாண்டன்டா இருக்கு. அபாண்டன் தானடி, அபாண்டன் உன்னோட பாஷையில. இங்க பாத்தியா, டிரஸ் எல்லாம் ஜாலியா வெளியே காயப்பட்டிருக்காங்க எல்லாரும். இங்க வந்து கல்யாணம் எல்லாம் வீட்லயே தான் நடக்குமா, நார்மலா பாலி இல்லையா லங்கியா, இங்க அவர் எல்லாரும் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சோ தி மேரேஜ் ஹேப்பன்ஸ் அட் ஹோம் இன் பாலி ஆல்சோ ஆர் ஃபுல்லி ஹியர் ஆல் பாலி ஃபிரண்ட் ஹோம் ஃபார் யூ. நல்லது கிண்டாமணி சில்ட்ரல்ல கியூட்ல அப்படியே ஃபெபிடா ஃபெபி போராம போடுவான். நீ எதுக்கு இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணாதீங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ. ஓகே போலாம், பின்னாடி இருந்தா தான் வந்து இந்த வண்டியை தள்ள முடியும் அப்படின்னாரு. ஸோ எல்லாருமே பின்னாடி வந்துட்டோம். பாய் பாய் வில்லேஜ். ஸோ நாங்கள் இப்போ வந்து சிமெண்ட்ரிக்கு போறோம், அதுதான் எபிகே. ஸோ அதை போய் பார்ப்போம் நம்ம. வந்தாச்சு வந்தாச்சு சிமெண்ட்ரிக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த பிரிட்ஜே வந்து அப்படியே ஏறி இறங்குது. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே கிட்ட வந்துட்டோம், கிட்ட வர வர கொஞ்சம் வந்து பயமா தான் இருக்கு. இன்னொன்னு, இந்த இடத்துல யாருமே இல்ல, நாங்க மட்டும் தான் இருக்கோம். ஆக்சுவலி இங்க வரணுங்கிறது பிளானே கிடையாது, இத பத்தி கேள்விப்பட்ட உடனே வந்தே ஆகணும்னு சொல்லி நாங்க வந்தோம். சோ அந்த இங்க டூரிஸ்ட் யாருமே இல்ல, வெளிய அந்த அளவுக்கு யாருக்கும் இந்த இடத்தை பத்தி தெரியாது போல இருக்கு. 1 வீக் ஆகோ வந்த டெட் பாடி இருக்கா. ஆத்தாரி ஆத்தா. ஐயோ, 1 வீக் ஆகுனா ஃபுல்லா கூட மண்டை ஓட இருக்காதே. அங்க பாரு என்னது, அம்மாடி ஐயோ, மண்டை ஓடு மகாதேவன், அம்மாடி நானே ஒரு பெயின் போட்ல கொண்டு வந்து இங்க போட்டு போயிருவாங்க. ஓகே, இப்பதான் சொன்னாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க கேட்டோம் இந்த இடத்துல பேயிலா இருக்குமா, எப்படி இப்படி எல்லாம் வந்து டெட் பாடி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க, பயமா இல்லையா அப்படின்னு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற டெட் பாடி எல்லாமே நார்மல் டெத், இயற்கை எய்தினா சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ள டெட் பாடிஸ் மட்டும் தான் இங்க இருக்கு. வேற ரெண்டு சிமெட்ரி இருக்கான், அங்கதான் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட், சின்ன வயசுல சாகுறது, கல்யாணம் ஆகாம சாகுறது, அந்த மாதிரி கொடூரமா அந்த மாதிரி சாகுறது எல்லாமே வந்து வேற சிமெட்ரி, மத்த ரெண்டு சிமெட்ரி தான். சோ அதனால இங்க வந்து நமக்கு சேஃப் தான், அதுக்காக தான் பிரிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. சோ போய் நம்ம டெட் பாடியை பாப்போம். ஓகே கிட்ட வந்துட்டோம். சோ இவர் வந்து இப்பதான் இறந்திருக்காரு. டேய் டிரஸ் எல்லாம் யாருதுடா, அம்மாடியோ. ஆக்சுவலி ரொம்ப கொடுமையா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுல ரொம்ப கொடுமையா இருக்காது, ஏன்னா நீங்களும் பார்த்து பயப்படக்கூடாது. இருந்தாலும் ஒரு சிலது காட்டும். இதை பாருடா, உங்களுக்கு தெரியுதா, இதான் வந்து காலு பா.
The face, right? Yeah, dude. Oh, so 1 week. It's yeah. Been, so, ஒரு வாரத்துல இப்படிதான்டா இருக்கும். Kept it in ice box. ஆனா இங்க பாரு சும்மா வெளியே போட்டு வச்சிருக்காங்க. Yes, chicken வீட்ல சும்மா போட்டு வச்சாலே நார்மல். சரி அங்க போய் நின்னு போட்டோ எடுத்துக்குமா? No problem. எனக்குதான் problem. If you take picture of there, no problem. நாங்கெல்லாம் சுனாமிலே சும்மிங்க போறவங்க. இதுதான் வந்து தாரூ மன்யாங் ட்ரீ. இது என்னன்னா ஃப்ரேக்ரன்ட் ட்ரீ, நாத்தம் வராம இருக்கிறதுக்கு. பட் அது கிட்ட போகும்போது ஒரு நாத்தம் வருது, அது எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடா. ஆக்சுவலி இங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்ல, ஆனா அங்க கிட்ட போகும்போது ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. அது நம்ம நமக்கு தெரியும்ல, அது டெட் பாடி சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஓகே பை கைஸ். தலையில தண்ணி தெளிக்கணுமா? எடுத்து தெளிச்சு கூட கொஞ்சம் தண்ணி பேய் பிடிக்காம இருக்கும். ஓகே தெளிச்சியா? தெளிச்சிட்டேன். ஓகே எங்க தண்ணி தெளிச்சிட்டோம். ஓகே காலும் கழுவுறாரு, நம்மளும் கழுவுறோமா? எட்டல குணி அப்படியே கால மடக்கு. மடக்கும்ல ஸ்குவாட் பண்ண முடியல ஒரு கால்ல. இறக்கம்ல செத்த பேல. இந்த கால் எனக்கு சர்ஜரி பண்ண கால்ரா. இந்த கால் தான் நான் இறக்கும். இதை பாரு. ஓகே சிமெட்ரி, நாங்கள் விடை பெறுகிறோம். மறுபடியும் எல்லாம் வரமாட்டோம், ரொம்ப ஆசைப்படாத பாய். ஓகே சோ இவ்வளவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் பாவம் இல்லையா, நான் பாவம் இல்லையான்னு கேட்டு ரொம்ப பாவமா இருந்துச்சு. இவ்வளவுத்தையும் வாங்கி 70,000 ரூபாய்க்கு மொத்தமா வாங்கி 70,000 ரூபாய்க்கு ஒரு ஒருத்தர்கிட்டயும் வாங்கியிருக்கேன். ஐயோ சரி ஓகே, இப்போ வந்து நாங்க மறுபடியும் போறோம். எங்க போறோம்னு தெரியாது, போகும்போது பாப்போம். அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து பர்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதுக்கு போய் பர்சேஸ் பண்ணிட்டு அந்த சேலஞ்ச் நம்ம வேற லெவல்ல பண்றோம். என்ன குண்டு? எஸ் ரெடி? சோ இதெல்லாமே
is it? அவங்க வீட்ல வாசல் வைப்பாங்களாம் பா சமையா இருக்குல்ல அந்த ஏரியா எல்லாமே வீடு கம்ப்ளீட்லி வீடு 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 பா சமையா இருக்கு குண்டு the real Bali what is the village name மலாயா மலாயா சோ இங்க எல்லாருமே அவங்க வாசல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஸ்பிளிட் கேட் வச்சிருப்பாங்க ஸ்ட்ரீட் ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செடி வச்சிருக்காங்க செமையா இருக்கு இன்னொன்னு இந்த ஸ்ட்ரீட் லைட்டே வித்தியாசமா இருந்துச்சு ஓகே நம்ம அடுத்து எங்க போறோமோ அங்க போவோம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு வேற லெவல்ல போச்சு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய முடியா முதுகெலும்பெல்லாம் தெரியுது சோ நாளைக்கு நம்ம மறுபடியும் பாப்போம் நாளைக்கு